ஹாய் சார், வணக்கம். ஹாய் மேடம். இந்த காலத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க ஃபியூச்சரில் வச்சு நிறைய கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து அவங்க எந்த மாதிரி விஷயத்த கனவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரேஷனில் எல்லாத்துமே ஜாப் தான், ஜாப் இல்லாமல் எதுவுமே இல்லை மேடம். ஸோ கண்டிப்பாக ஜாப் தான். ஜாப்லேயும் எந்த மாதிரி ஜாப் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க? ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு தான், ஒன்று ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட். அதுலேயும் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. அரசாங்க வேலை அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவாகவே இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் வந்து சில நேரங்களில் வர்றது கிடையாது. ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருந்தும் அதை பற்றி தெரியாமல் அதை தட்டி கழிச்சிடுவாங்க. ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க கவர்மெண்ட் ஜாப்க்காகவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஓ, அப்படியா மேடம். சரி, என்ன மேடம் அது சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டு விஷயம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை வந்து நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது உங்கள் நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் சேர்த்து எங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஸோ அப்படி மெயில் பண்ணுற ஃபஸ்ட்டு 3 கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எங்கள் கோர்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது 50% டிஸ்கவுண்டோடு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, இனி நம்ம கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி பற்றி அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ அது என்ன ஜாப் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்கன்னா ரயில்வேலேருந்து. ஸோ அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ஆர்பிஎஃப்ல மேடம், அதாவது ரயில்வே பாதுகாப்புத்துறை. ஓகே ஓகே, சொல்லுங்கள் மேடம். ஸோ அங்கே வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக வந்து 9739 வேகன்சி இருக்குது. ஸோ அதுலேயும் ரெண்டு விதமான வேகன்சி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டபிளுக்கு, இன்னொன்று வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ கான்ஸ்டபிளுக்கு அதில் 4403 வேகன்சியும், சப் இன்ஸ்பெக்டருக்கு 4716 வேகன்சியும் இருக்குது. ஓ, பரவாயில்ல மேடம். அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பல்க் வேகன்சி வந்து ஸ்டாக்காக தான் இருக்குது. சரி, ஓகே மேடம், மேலே சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிளுக்கு ஜஸ்ட் SSLC படிச்சிருந்தாலே போதும். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஓ, பரவாயில்ல, ஜஸ்ட் 10th பாஸ் ஆனால் போதும். ஓ, பரவாயில்ல மேடம். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வேணும். ஓ, டிகிரி. ஓ, அதாவது பிஎஸ்சி அந்த டிகிரி அல்லது BE MA கண்டிப்பாக ஏதாவது டிகிரி. சரி, ஓகே மேடம். ஸோ அப்புறம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிளுக்கு 18-25 இயர்ஸும், சப் இன்ஸ்பெக்டருக்கும் 22-25 இயர்ஸும் இருக்குது. ஓ, கான்ஸ்டபிள் 18 ஸ்டார்டிங், சப் இன்ஸ்பெக்டர் 20. ஏஜ் பரவாயில்ல, நான் வந்து 25 நீங்கள் 25 கிராஸ் பண்ணிக்கலாம் மேடம். இங்கே எழுதலாமா? கண்டிப்பாக நானும் எழுதலாம், ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், டிசேபிள் பர்சனுக்கு 10 இயர்ஸ். அதனால கண்டிப்பாக நானும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது SC ST 5 இயர்ஸ் தான். இப்போ 25னா ப்ளஸ் 5 30 வர எழுதிக்கலாம். ஓபிஎஸ் 25 28 எழுதிக்கலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. சார், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், செகண்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். என்ன மேடம் 3 ரவுண்ட் இருக்கா? கேட்கும்போது தர சுத்தே மேடம். ஸோ இதில் வந்து சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட். ஸோ இது ஒன்று தான் நீங்கள் படித்து எழுத வேண்டிய எக்ஸாம். ஓ, சரி சார். ஸோ ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான். ஃபிசிக்கல் டெஸ்ட்னா ஜஸ்ட் வந்து ரன்னிங், ஜம்பிங், அந்த மாதிரி ஹை ஜம்ப். ஓகே ஓகே ஓகே. ஸோ தேர்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சில எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஜென்ரல் நாலேஜ் மேக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, அடுத்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங். ஓகே, அதெல்லாம் ஓகே. நைன்டி, நீங்கள் இந்த 120 கொஸ்டின்ஸையும் நீங்கள் 90 மினிட்ஸ்லேயும் முடிக்கணும். டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். அது 120 மார்க்ஸ், 90 மினிட்ஸ், அது 1.5 மினிட்ஸ். ஓ, 1.5 ஹவரில் வரும். சரி சரி, அது எப்படி மேடம் அது இவ்வளோ சொல்லும் கண்டுபிடிக்கிறது, எப்படி பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியா? கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு வந்து க்ளீனான ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஓ, ப்ராக்டிஸ் இல்லை, ஓ, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி சரி, அது இந்த மாதிரி நம்மளால் படிக்கலாமா இல்லை கிளாஸ் போய் தான் பண்ணலாம் மேடம்? நீங்கள் அதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும். ஸோ அதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரீம் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபுக்காகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு அவங்க எக்ஸாம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்.
ஓ சரி, அந்த ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டைமிங் ஏதும் தெரியும் மேடம்? இப்போ கிளாஸஸ் வந்துட்டு 23rd June வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மூணு பேட்சாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 10:30 to 12:30, செகண்ட் பேட்ச் 3:30 to 5:30, தேர்ட் பேட்ச் 5:30 to 7:30. ஸோ இது போக வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அது எல்லா டேஸ்லையும் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதாங்க, வீக்கெண்ட் சண்டே சண்டே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது ஜாப் போகிறவங்க ஈவினிங் அட்டன் பண்ணிக்கலாம், ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க அவங்க சாட்டர்டே அட்டன் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி, நல்ல ஸ்கீம். ஓகே, மேலே சொல்லுங்கள் மேடம். ஸோ இந்த அகாடமி எங்கே இருக்கு, எங்கே இருக்குது, அதோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எங்கே இருக்குது நம்ம டிஎம்எஸ் அகாடமி, எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ நாகர்கோயிலில் ஐஓபி பேங்க் அப் ஸ்டேர்ஸ், அதாவது வடிவீஸ்வரம். ஆ, வடிவீஸ்வரம் எஸ்பி பேங்க் இருக்குது, அது அதுக்கு பக்கத்தில் தான். ஓ சரி சரி, ஓகே. அப்புறம் அதோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. மலை போன்ற சகிப்புத்தன்மை, இடைவிடாத முயற்சி, எல்லையற்ற நம்பிக்கை, இவை தான் நம் காரியத்தில் வெற்றி தரும் அப்படின்னு யார் சொன்னாங்க தெரியுமா? ஐ திங்க் சாமி விவேகானந்தா. ஆமாம், விவேகானந்தர் தான் அது சொன்னார். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே, கண்டிப்பாக நம்ம விடாமுயற்சி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம எய்மை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் நம்ம கனவுகள் வந்து நிஜமாகும். ஸோ இதுக்காக உங்கள் லட்சியத்தை எங்கள் லட்சியத்தை எடுத்துக்கிட்டு ட்ரீமேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.